பிரியமானவர்களே, இதோ புதிய மன்னா தொலைக்காட்சி மூலமாக உங்களை வரவேற்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலே பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, வாசிக்க போகிறோம் சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம் 18:28. இங்கு தாவீது சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தாவே என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். இங்கு சங்கீதக்காரர் சொல்கிறார், ஆண்டவரே என் இருளை வெளிச்சமாக்குகிறீரே, என் வாழ்க்கை என்ற விளக்கை ஏற்றுகிறீரே, பாவ இருளில் இருந்த என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய பிள்ளையாய் மாற்றினரே, ஆடுக்கு பின்னாக சென்ற என்னை அரசனாய் மாற்றினரே, சொந்த பந்தங்கள் எல்லாரும் கைவிடப்பட்டாலும், உற்றார் உறவினர்கள் என்னை மறந்தாலும், நீர் என்னை மறவாமல் என் வாழ்க்கை என்ற விளக்கை ஏற்று நல்ல தெய்வம் நீர் என்று இங்கு சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார். பிரியமானவர், சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து சொல்கிற காரியம், என் இருளை வெளிச்சமாய் ஆக்குறது. சத்திய வேசனம் இப்படியாக சொல்கிறது, எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். நீ யாராயிருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா, சாபம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா, இருள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா, உன் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஆண்டவர் இந்த வேளையிலே உன்னை நேசிக்கிறார். வாழ வழி தெரியல, எனக்கு எதிர்காலம் இல்லை, சொந்த பந்த இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, வாழ்க்கையே ஒரே கசப்பா இருக்கு, எந்த பக்கம் போனாலும் ஒரு இருட்டு, போற பாதை தெரியல, நான் வாழறது பிடிக்கல, நான் வாழ்றதெல்லாம் சாகலான்னு நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா, என் வாழ்க்கை ஒரே இருளா இருக்குன்னு நினைக்கிறியா, உன் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, இங்கு சங்கீதக்காரர் சொல்கிறார், என் விளக்கை ஏற்றுகிறீர். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையில இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினார் என்று மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5 நான் வாசிக்க பார்க்கிறோம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிரே வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்க வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊருக்கு வருகிறார். இந்த ஊருக்கு வரும்போது பிரேத கல்லறை, பிரேத கல்லறைனா சுடுகாடு. அந்த மனுஷனுடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு தாங்க. அவன் கல்லறையிலிருந்து புறப்பட்டு வருகிறான், அவனுக்கு வாழ வழி இல்லை, வாழ ஆதரவும் இல்லை. அவனுடைய வீடு பார்த்தீங்கன்னா சுடுகாடு. சிலர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல குடியிருப்பாங்க, சில பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடுல குடியிருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா மாளிகையில குடியிருப்பாங்க. இவனுடைய குடியிருப்பு பிரியமானவர்களே மிகுந்த கொடுமையான வாழ்க்கை. சொந்த பந்தம் தெரியல, வாழ வழி இல்லை, எதிர்காலம் இல்லை, யாருமே இவனை சேர்த்துக்கல, அழுக்கு வஸ்திரம் பிளாட்பாரம் தான் இவனுக்கு கதி. ரோட்ல இருந்த சாப்பாடு பொறுக்கி சாப்பிட்டு இவனுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதபிக்கமான வாழ்க்கை. பிரேத சுடுகாடு தாங்க, கல்லறை தாங்க இவனுடைய வீடு. இவனுக்கு எந்த ஒரு வாழவும் என்னது வழி இல்லை, ஆதரவும் இல்லை, சொந்த பந்தம் ஒருவரும் இல்லை ஆறுதல் சொல்லவும். அந்த வேத வசனம் சொல்கிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, அவனை சங்கலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகினாலும் சங்கலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்குகளிலே முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. பிரியமானவர்களே, அவன் பாருங்க, இரவெல்லாம் ஒரு ஓனாய் போல நைட்டெல்லாம் கத்துவான். அங்க இருக்கிற அநேக மந்திரவாதி இருந்தாங்க, தந்திரவாதி இருந்தாங்க, வித்தக்காரர் இருந்தாங்க, மருத்துவர் இருந்தாங்க, யாராலையும் அவனால குணப்படுத்த முடியலங்க. மை போட்டு பார்த்தாங்க, அவனை குணப்படுத்தலான்னு முடியல. ஆனா அவனுக்கு அசுத்த ஆவி பிடித்த மனிதன். பிரியமானவர்களே, அவன் மேல ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, ஊர்ல இருக்கிற பேயெல்லாம் அவன் மேலதான் இருந்தது. பிசாசு பிடித்த ஒரு மனிதன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவரையும் வாழ வைக்க வல்லவராயிருக்கார். நீ எப்பேற்பட்டவராயிருந்தாலும் சரி, நெட்டையோ குட்டையோ உயரமோ கருப்போ சிகப்போ மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையோ சரி, எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைச்சாலும் சரி, உன்னை வாழ வைக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, இதோ அசுத்த ஆவி நிறைந்த ஒரு மனிதன், பிசாசு பிடித்த மனிதன், பேய் பிடித்த மனிதனுங்க. இவனுடைய வீடு கல்லறை, ஒருவனாலையும் சங்கிலியில போட்டு கட்டுறாங்க, கயிறுல போட்டு கட்டுறாங்க, ஒருத்தனாலே அடக்கவே முடியல. நைட்டெல்லாம் ஓனாய் மாதிரி ஊழையிடுறதும் கத்துறதும். அங்க இருக்கிற மக்கள், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறதோட சாகலாமேன்னு அநேகர் இவனை சபித்தது உண்டு.
அநேகர் இவனை ஆண்டவர் எதிர்த்தது உண்டு. எத்தனையோ மந்திரவாதிங்க இவனை குணப்படுத்த ட்ரை பண்ணாங்க, முடியல. தந்திரவாதிங்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அங்க இருந்த சிறந்த மருத்துவர்களா இருந்தாங்க, முடியல. ஒரு நாளே முடியல, இவனை வாழ வைக்கவே முடியலங்க. இவனுடைய வாழ்க்கை ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. தன்னைத்தானே காயப்படுத்திக்குவாங்க, தன்னைத்தானே காயப்படுத்தி வேதனைப்படுத்தி சரியா சாப்பிட முடியல, நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியா வாழ முடியல. மற்ற மனிதர்கள் போல நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா வாழ வழி தெரியல. வாழ்க்கையே ஒரு இருண்ட வாழ்க்கைங்க, பாவம் நிறைந்த வாழ்க்கை, இருளான வாழ்க்கை. பிசாசு பிடித்த இந்த மனிதனுக்கு அந்த ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து வராருங்க. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரே தெய்வம்ங்க. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட மனிதன், சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்ட மனிதன், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் வெறுத்துட்டாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரன் ஆயிட்டான், இவனுக்கு வாழவே தெரியல, நைட் எல்லாம் ஓனாய் மாதிரி கத்துறானு, எங்கேயும் நிம்மதியா இருக்க முடியல. இவனாலுடைய நிம்மதி போது, யாராச்சும் இவனை குணப்படுத்த யாராச்சும் வருவாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை வாழ வைக்கும்படி அந்த ஊருக்கு வருகிறார். பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் விடுவிக்கிறவர் அவர். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று இந்த சத்திய வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வரும்போது அந்த பிசாசு பிடித்த ஒரு மனிதன், அந்த மனிதன் ஆண்டவருக்கு நேரா ஓடி வரான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், பிசாசு பிடித்தவன் அந்த மனிதனை நோக்கி சொல்கிறார், பிசாசை இவனை விட்டு வெளியேறு. அநேக பிசாசை இவனுக்குள்ள இருந்த, இவனை வேதனைப்படுத்தி, இவனை துன்பப்படுத்தி, இவனை காயப்படுத்தி, இவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இவனை அலக்கழித்ததுங்க. வாழ்க்கையே ஒரு அலக்கழிக்கப்பட்ட இருளான வாழ்க்கைங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தேடி வந்தாருங்க. தேடி வந்து அவன் பாவத்திலிருந்தும் இருளான வாழ்க்கையிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் விடுதலை தந்தார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, நீ பாவ கட்டில இருக்கிறாயோ, சாப கட்டில இருக்கிறாயோ, பிசாசின் பிடியில இருக்கிறாயோ, மந்திரத்தின் பிடியில இருக்கிறாயோ, உன்னை விடுவிக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். நீ யாரெல்லாம் தேடி போயிருப்ப, மருத்துவரை தேடி போயிருப்ப, மந்திரவாதியை தேடி போயிருப்ப, தந்திரவாதியை தேடி போயிருப்ப, யாரெல்லாம் தேடி போயிருந்தாலும், ஐயோ எனக்கு விடுதலை கிடைக்கல, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆக முடியல, சாபத்திலிருந்து விடுதலை ஆக முடியல, யாராச்சும் வந்து ஒருத்தங்க என் வாழ்க்கையை மாற்ற மாற்றாங்களா, கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன் இருதயத்தில் அவர் பிரவேசிக்க வல்லவராய் இருக்கிறார். இருந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவே, என் இருதயத்தில் வாங்க, என் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுங்க, என் பாவத்தை மாற்றுங்க, என் சாபத்தை மாற்றுங்க, என் துக்கத்தை மாற்றுங்க. ஐயோ இந்த கொடுமையான காலமா இருக்கிற, கொள்ளை நோய் இருக்கிறது, வருமானம் இல்லை, வாழ வழி தெரியல, வேலை இல்லை, திருமணம் ஆகல, கல்யாணமாயும் எனக்கு குழந்தை இல்லை, ஐயோ கல்யாணமாயும் எனக்கு கணவர் சிறந்த கணவராக எனக்கு அமையல, என்னை நேசிக்க என்னுடைய கணவரும் அன்பு கூற மாட்டார்னு வேதனையோடு இருக்கிறியா? பிரியமானவர்களே, உன்னை நேசிக்க ஒருவர் உண்டு, உன்னை தேற்ற ஒருவர் உண்டு, உன்னை ஆதரிக்க ஒருவர் உண்டு, உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, உன்னை விடுதலையாக்க ஒருவர் உண்டு. நான் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிப்பார், உன் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுவிப்பார். இதோ இந்த மனுஷன் பிரேத கல்லறை சுடுகாடுதாங்க இவன் வீடு, இவன் இரவெல்லாம் ஓனாய் போல கத்தி கொண்டிருப்பான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருப்பான், ஒரு நாளே அடக்கவே முடியாது. இவனால மற்றவங்க நிம்மதி போச்சு, இவனுக்கு நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஒரே பாரம், கண்ணீர், இருள். இப்படிப்பட்ட மனுஷனை தேடி வந்தார் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் சத்திய வேதம் சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் உன் இருதயத்திலே பிரவேசித்து உன் இருளான வாழ்க்கையை மாற்றுவார், உன் சாபமான வாழ்க்கையை மாற்றுவார், உன் கண்ணீரான வாழ்க்கையை மாற்றுவார், உன் நிந்தையை மாற்றுவார். பிரியமானவர்களே, அந்த வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவனுக்கு சுகம் கொடுத்தார், அந்த பிசாசு பிடியில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்து அந்த மனிதன் புத்தி தெளிந்து அந்த ஊர் ஃபுல்லா ஆச்சரியப்பட்டாங்க, இவன் எப்படிதான் சுகமானா, இவனுக்கு எப்படி, எவ்வளவு மருத்துவம் பார்த்தோமே, எவ்வளவு மந்திரவாதி பார்த்தாங்களே, எவ்வளவு தந்திரவாதி பார்த்தாங்களே, மை போட்டு பார்த்தாங்களே, ஒரு நாளும் விடுதலை ஆக்க முடியலையே. ஆனா இயேசு கிறிஸ்து இவனுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு அந்த ஊர்ல இருக்க ஜனமே வந்து வேடிக்கை பார்த்தது. இவன் எப்படி மாறினான், பிச்சைக்கார மூல இருந்தானே, வைத்தியக்கார மூல இருந்தானே, கொடூரமா இருந்தானே, அகோரமா இருந்தானே, இவன் கிட்டே யாரும் வர முடியாது இருந்தது. ஆனா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு விடுதலை தந்து அந்த ஊர்ல இருக்கிற ஜனமே அவனை வந்து வேடிக்கை பார்த்தது. அந்த ஊர்ல இருக்கிற ஜனத்துக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இயேசு கிறிஸ்து பின் சென்றான். பிரியமானவர்களே, இந்த வேளையில நீ யாராக இருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதையிலே இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் சரி, வேதனையிலே இருந்தாலும் சரி, சாபத்திலே இருந்தாலும் சரி, உன்னை விடுவிக்கவும் உன்னை நேசிக்கவும் ஒருவர் உண்டு. யாருமே இல்லை, அனாதைன்னு நினைக்காத உன்னை விசாரிக்க ஒருவர் உண்டு. யாருமே என்னை விசாரிக்க மாட்டாங்க, யாருமே என்னை நேசிக்க மாட்டாங்க, யாரும் என்ன அன்பு கூற மாட்டாங்கன்னு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு பாடல் உங்களுக்காக பாடுகிறேன். இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையால் பட்டு போன எந்த வாழ்க்கை செழிப்பானதே. இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையால் பட்டு போன எந்த வாழ்க்கை செழிப்பானதே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கிற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கிற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லோராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினே, அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை பாடுவே, வாழ்கிற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. பிரியமானவர்களே, இதோ உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையும், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன், வட சென்னையை சேர்ந்தவன், என்னுடைய வாழ்க்கையும் பாவத்திலையும் சாபத்திலையும் குடிப்பழக்கத்திலையும் நண்பர்களோடு சேர்ந்து ரவுடி சொத்துலையும் இப்படி இருந்த வாழ்க்கையை என்னை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். என்னை பார்த்து என்னை பெற்றவங்க கூட சொன்னாங்க, நீ இருக்கிறத விட சாகலான்னு. நான் படிக்கும்போது என்னுடைய பள்ளி ஆசிரியர் என்னை பார்த்து சொன்னாங்க, நீ பண்ணி மேய்க்க கூட உதவ மாட்டேன்னு. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டேன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டேன். நான் நினைச்சேன் எனக்கு எதிர்காலமே ஒன்று இருக்காது, எனக்கு எதிர்காலம் எல்லாமே இருண்ட காலமாக இருக்கு, என்னுடைய வாழ்க்கையே ஒரு இருளாக இருக்கே, என் வாழ்க்கையை யார் மாற்றுவா, என் கண்ணீரை யார் மாற்றுவா, என் வேதனையை யார் மாற்றுவா, இந்த பாவத்திலேருந்து என்னை யார் விடுதலை தருவான்னு ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருப்பேன். பிரியமானவர்களே, என்னை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார், என் பாவத்திலிருந்து விடுதலை தந்தார், சாபத்திலிருந்து விடுதலை தந்தார், குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தந்தார். பிரியமானவர்களே, எல்லாராலும் தள்ளப்பட்ட என்னை இயேசு கிறிஸ்து தேடி வந்து என்னையும் ஒரு மனிதனாக மாற்றி வைத்தார். எந்த ஒரு ஆசிரியர் என்னை பார்த்து பண்ணிமைக்க கூட உதவாதுன்னு சொன்னாங்களோ, இப்போ பிரியமானவர்களே ஒரு 40-50 பேருக்கு நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ஊழியக்காரனாக கத்தர் மாற்றி வச்சிருக்கார். பிரியமானவர்களே, சாப்பாட்டுக்கே நீ வழி இல்லாமல் ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொன்னாங்க. கர்த்தர் 3 வேளையும் ராஜா வீட்டு சோறு எனக்கு. பிரியமானவர்களே, உனக்கு போட்டுக்கு துணி இருக்காதுன்னாங்க, கர்த்தர் எனக்கு கோட்டு சூட்டை கொடுத்துருக்கார். பிரியமானவர்களே, என்னை வாட வைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன், சுடுகாடுதான் அவன் வீடு கதியா இருந்த மனுஷனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவனுக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் உன்னிய வாழ வைப்பார், உன் எதிர்காலத்தை மாற்றுவார், உன் பாவ தோஷத்தை மாற்றுவார், உன் வறுமையை மாற்றுவார், உன் நிந்தையை மாற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, அன்பின் பரலோகத்தில் வாழும் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு, ஐயோ எனக்கு வாழ வழி இல்லை, எனக்கு யாருமே ஆதரவு இல்லை, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அக்கம் பக்கம் வழி இல்லை, போற பாதை தெரியல, எல்லாராலும் கைவிடப்பட்டேன்னு, எனக்கு துன்பம் துக்கம் வேதனை இருக்கிறதோட சாகலான்னு நினைக்கிறேயா சகோதரியே, கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். உன் துக்கத்தை மாற்றுகிறவர், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் வேதனையை மாற்றுகிறவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகளே, உன் கண்ணீரை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேளையிலே மாற்றுவார், உன் வேதனையை மாற்றுவார், உன் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக்கொடு, உன் எதிர்காலம் பிரகாசமாய் மாறும், உனக்கு வசந்த காலம் பிறக்கும், உன் வாழ்க்கையிலே சுக காரியம் உண்டாகும், உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், உனக்கு திருமணம் காரியம் ஆகும். பிரியமானவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உன் இருதயத்திலே இடம் கொடுப்பாயானால், உன் இருதயத்திலே பிரவேசித்து உன் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற அவரால் கூடும். எங்கள் நல்ல பிதாவே, சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும்,
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே. சிங்கத்தின் மேல் நடந்து பலு சர்வத்தையே மிதிப்பாய், இயேசுவின் நாமத்தினால் பிசாசை வென்றிடுவாய். சிங்கத்தின் மேல் நடந்து பலு சர்வத்தையே மிதிப்பேன், இயேசுவின் நாமத்தினால் பிசாசை வென்றிடுவேன்.